கொச்சி ஜம்ரா அரங்கில் நேற்று நடந்த யெகோவா சாட்சிகள் கிறிஸ்தவ சபையின் பிரார்த்தனை கூட்டத்தில் டிஃபன் பாக்ஸ் குண்டுகள் வெடித்தன. இந்த சம்பவத்தில் 3 பேர் இறந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நான் தான் குண்டு வைத்தேன் என டொமினிக் மார்ட்டின் என்பவர் திருச்சூர் போலீசில் சரணடைந்தார். இவரும் ஆரம்பத்தில் யெகோவா சாட்சிகள் கிறிஸ்தவ சபையில் இருந்துள்ளார். சபையின் செயல்பாடுகள் பிடிக்காமல் விலகிவிட்டேன் என்கிறார். யெகோவா சாட்சிகள் சபை கிறிஸ்தவத்தில் இருந்து வேறுபட்டது. 1876 சார்லஸ் டேஸ் ரசால் என்பவரால் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. 1905 இந்தியாவிற்குள் பரவியது. 1912 அமைப்பின் தலைவர் ரசல் கேரளா வந்த பிறகு இந்தியாவில் பிரபலமானது. யெகோவா சாட்சிகள் அமைப்புக்கு உலகம் முழுக்க கிளை உள்ளது. 1926 மும்பையில் இந்தியாவிற்கான அலுவலகத்தை நிறுவினர். 1978 சட்டப்பூர்வ மதம் சார்ந்த சபையாக பதிவு செய்தனர். இந்தியா முழுவதும் 50,000 மேற்பட்டோர் இந்த சபையில் உறுப்பினர்களாக உள்ளனர். கேரளாவில் மட்டும் 15,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அங்கு யெகோவா சாட்சிகள் சபை சார்பில் ஆண்டுக்கு 3 முறை பெரிய ஜபக்கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே கொச்சியில் 3 நாட்கள் ஜபக்கூட்டம் நடந்தது. இவர்களிடம் உருவ வழிபாடு கிடையாது, சிலுவையை வணங்குவது இல்லை. யூதர்களின் கடவுளான யெகோவாவை மட்டுமே வழிபடுகின்றனர். இவர்களின் வழிபாட்டு முறை கோட்பாடு உலகம் முழுக்க சர்ச்சையாக உள்ளது. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்ற கிறிஸ்தவ பண்டிகைகளை கொண்டாடுவதில்லை. தங்கள் பிறந்த நாளை கூட கொண்டாட மாட்டார்களாம். உயிருக்கு போராடும் நிலையிலும் இரத்த தானத்தை ஏற்க மறுக்கின்றனர். இராணுவம் போலீஸில் சேர மாட்டார்கள். தேசிய கொடியை வணங்குவதில்லை. தேசிய கீதமும் பாடமாட்டார்கள். 1985 கேரளாவின் கோட்டயத்தில் 3 மாணவிகள் தேசிய கீதம் பாட மறுத்தனர். தேசிய கீதத்தை அவமதித்ததாக பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரை சென்ற நிலையில் மாணவிகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்க உத்தரவிடப்பட்டது. 2020 நைஜீரியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு பெங்களூருவில் ஆபரேஷன் நடந்தது. அவர் யெகோவாவின் சாட்சி சபையைச் சேர்ந்தவர், இரத்த தானம் பெற மாட்டார். இதனால் அவருக்கு நேரடியாக இரத்தம் ஏற்றாமல் உறைந்த பிளாஸ்மா மூலம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இப்படி பல கடுமையான கோட்பாடுகளை இந்த சபையினர் கடைபிடிக்கின்றனர். யெகோவாவின் சாட்சிகள் வெளியில் சமைத்த உணவையும் சாப்பிட மாட்டார்கள். கூட்டத்திற்கு வருபவர்கள் வீட்டில் சமைத்த உணவை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வருவது வழக்கம். இது நன்கு தெரிந்துதான் மார்ட்டின் டிஃபன் பாக்ஸில் குண்டு வைத்து வெடிக்க செய்துள்ளார்.